கடல் மூழ்கியே முத்தெடுக்கும் செயல் போலவே வாழ்த்தது வா. பன்னிசை வித்தகர்கள் பருகி வளர்த்த தமிழ், பாவலரும் ஆர்வலரும் உருகி உயர்ந்த தமிழ், மண்மீது வானத்தை மண்டியிடச் செய்த தமிழ், மக்கள் தொலைக்காட்சி எனும் மடிமீது வளர்ந்த தமிழ். வணக்கம். மக்கள் தொலைக்காட்சி மூலம் பன்னிசை வித்தகர்கள் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மீண்டும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஐயா பேராசிரியர் வைத்திலிங்கம் அவர்களும் டாக்டர் சுந்தரையா அவர்களும் வந்திருக்கிறார்கள். நம்முடைய அழகான பயணம் தமிழ்த்தோணி இசைத்துடுப்பு என்று துவங்கிய பயணம் கலித்தொகை பரிபாடல் புறநானூறு சிலப்பதிகாரம் வழியாக ஒரு முக்கியமான கட்டத்தை நெருங்கி கொண்டிருக்கிறது. ஆமாம். தெய்வத்தமிழ் என்று நெகிழ்ந்தும் வியந்தும் உருகியும் போற்றப்படுகின்ற தேவாரத்தில் நாம் நுழையும் தருவாயில் இருக்கிறோம். சங்கத்தமிழிலிருந்து இந்த தெய்வத்தமிழ் என்று பெரிதும் பாராட்டி பேசப்படுகின்ற தேவாரத்திற்குள் நுழைவதற்கு பாலமாக இருந்தவர் யார், பாலமாக இருந்தது எது என்பதை நேயர்கள் அறிய விரும்புவார்கள். முதலிலே ஐயா அதை பற்றி சொல்லட்டும். ரொம்ப அழகா தெய்வத்தமிழ்னு சொன்னீங்க. அதற்கு முன்னாலே கொடையும் வீரமும் அதுதான் பாடு பொருளாக இருந்தது. இல்லை வாழ்க்கை சூழல்களெல்லாம் பாடு பொருளாக இருந்தது. உதாரணமாக கல்வி, தர்மம். நான் தர்மம்னா இந்த புரியறதுக்காக சொல்கிறேன், அறம் அப்படிதான் சொல்லணும். அந்த அறநெறி கோட்பாடுகளை எல்லாம் சொல்லுகிற பாடல்கள் புறநானூற்றில் இருந்தது. மற்ற பாடல்கள் பெரும்பாலும் எல்லாம் வீரம்தான். வீரத்தை பாடுவது, அவன் கொடுத்த கொடையை பாடுவது, இல்லைன்னா காதலை பாடுவது. இதை தவிர வேறு பாடல்களை நாம் பார்த்ததில்லை, தொகை நூல்களில் பார்க்க முடியாது. பரிபாடலை தவிர, பரிபாடல்வது திருமாலை பற்றியும் செவ்வாளை பற்றியும் பாடுகின்ற, முருகப்பெருமானையும் பாடுகின்ற பாடல்கள் நிறைய உண்டு. வைகையை பற்றி பாமனையும் முருகனையும் பாடி மணந்த தமிழ். ஆமாம், ஆமாம், நான் சொல்லிங்க. அதே போல் வைகை ஆற்ற பாடுகின்றது, இயற்கையை பாடுகிறது. இதை முன்னால் இருக்கிற மற்றைய தொகுப்பு நூல்களில் நம்ம பார்க்க முடியல. கொஞ்சம் வித்தியாசமானது. வித்தியாசம்னா வேற ஒன்றும் இல்லைங்க, சங்கீதமாக முழுக்க முழுக்க பாடுவதற்கு இதுதான் ஏற்றது. ஒன்று கடவுள் பாடணும், இல்லைன்னு சொன்னால் இயற்கையை பாடணும், அதுதான் ஏற்றது. அது பரிபாடல் நிறைய நமக்கு இடம் கொடுத்துருக்கிறது. ஏராளமான பாட்டுகள் இருந்து இப்போ ஒன்றுமே இல்லை. இப்போ பேருக்கு கொஞ்சம் கிடச்சிடும். இப்போ நாம் அந்த காலகட்டத்தை தாண்டி நீங்கள் சொன்ன மாதிரியே தெய்வத்தமிழ் காலத்துக்கு வருகிறோம். அதாவது கிட்டத்தட்ட ரெண்டாம் நூற்றாண்டுக்கு அப்புறம், நாலாம் நூற்றாண்டு ஒரு நடுவில், அஞ்சாம் நூற்றாண்டு நாலு அஞ்சு அங்கே வந்துடுறோம். அப்போ தான் காரைக்கால் அம்மையார் இருந்தார்கள். ஓ, அவங்க ஊர் காரைக்கால், பேர் பேயார்.
பேயார். சுந்தரமூர்த்தி நாயனார் பேயாருங்கிறார். பேயார் பெருமழலை குறும்பர்க்கும் பேயாருக்கும் அடியன். அது காலம், அந்த காலத்துலலாம் இப்பவும் பேயாண்டி பேச்சிமுத்து அப்படியெல்லாம் பேர் வந்து தென் மாவட்டங்களில் இருக்கு. இருக்கு, மற்ற மாவட்டங்களில் பார்க்க முடியாது. பேச்சி பேயாண்டி என்ன அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். இங்கே மற்ற ஊர்கள்லையும் அந்த மாதிரி பேர் வச்சாங்க. இயற்கை பெயர் பேயார். பேயார் ஆழ்வார்களில் பேயார்னு ஒருத்தர் இருக்கார். பேயாழ்வார், பேயாழ்வார் இருக்கிறார் இல்லையா? அது காரணம் பேய் போல தெரிந்தார். அதெல்லாம் சும்மா அந்த காலத்து பேர் வச்சார்கள். பூதன்னு பேர் வச்சாங்க. நப்பூதனார் இல்லையா, மாணி பூதனார் அப்படிலாம் பேர் வச்சாங்க. அதுபோல் பேயார் என்பது இயற்பெயர். அவங்க அப்பா வச்ச பேர் என்னமோ பேயார் தான். அப்படியா? ஆமாம். அது சேக்கிழார் அவருடைய ஒரு விருப்பம், புனிதவதியின்னு காட்ட வேண்டும் என்பதற்காக அவராக படைத்து கொண்டது தான் அது. சேக்கிழார் நாயன்மார்கள் வரலாறெல்லாம் எழுதினவர். அவர் பல இடங்களில் தானாக சில பெயர்களை படைத்து கொண்டு இருக்கிறார். அப்படி படைத்து கொண்ட பெயர் தான் இந்த அது புனிதவதி என்பது. பேயாருக்கு பதிலாக புனிதவதி என்று இட்டவர் அவர் தான். காரைக்கால் அம்மையாருக்கு இயற்பெயர் பேயார் என்றும், சேக்கிழார் அன்பு வந்து இட்ட பெயர் புனிதவதி என்றும் என்று ஒரு காரண பெயர். அது அவருடைய விருப்பம். அதனால அவருடைய விருப்பத்துக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். சரி, பொங்கிய பேரழகு மிக்க புனிதவதியார் என்று பெயர் சூட்டினார் ஒரு பக்கம். அது இருக்கட்டும். அவர்கள் வரலாறு ஒரு பக்கம். நமக்கு கொடுத்தது மூத்த திருப்பதிகம் என்ற ஒன்று, எட்டு இலவம்னு ஒரு பதிகம், 20 பாட்டு. அதுக்கப்புறம் அற்புத திருவந்தாதின்னு ஒரு 100 பாட்டு, ரட்டமணி மாலைன்னு ஒரு பிரபந்தம். ஆக இந்த 4 தான் பண்ணியிருக்கிறார்கள். ஆனால் இந்த முதல் 2 இருக்கு பாருங்க, இந்த பதிகம் 2 அதுதான் ஞானசம்பந்தருக்கு தோற்றுவை. தொடர்பு சுந்தரய்யா, இதனாலதான் முதல்ல நீங்க காரைக்கால் அம்மையார் பத்தி பேசுறீங்க இல்லையா? அவங்க தான் முத முதல்ல தோன்றியவர்கள். அவர்கள் தான் முதன் முதல்ல தோன்றியவர்கள். ஞானசம்பந்தருக்கு முன்னோடி அவர்கள் தான். இன்னும் சொல்ல போனால் தேவாரத்திற்கு முன்னோடி காரைக்கால் அம்மையார். கையெடுத்து கும்பிடணும். காரைக்கால் அம்மையார் தான். அதில் காரைக்கால் அம்மையார் முதல் பதிகத்தை நாட்டக்குறிஞ்சி என்று நாம் இன்னைக்கு வழங்குகிற நட்டப்பாடையில் பாடினார். ரெண்டாவது பதிகத்தை இந்தளப்பண்ணிலே பாடினார். இந்தளம்னா? இந்தளம்னா இன்னைக்கு இந்தோளம். இன்னைக்கு இந்தோளம். இந்தளப்பண்ணிலே பாடினார். ஞானசம்பந்தர் முதல் பதிகம் எதில் எடுத்தார்? நட்டப்பாடையில் எடுத்தார். சுந்தரமூர்த்தி சுவாமி முதல் பாட்டை இந்தளப்பண்ணிலே எடுத்தார். ஐயா, இப்போ காரைக்கால் பேய் அப்படின்னு அம்மையார் அழைக்கிறாங்க. ஆமாங்க, அவர் வந்து இந்த பேய் வடிவம் போன்றதாக சொல்றாங்க. உங்க கருத்து என்ன ஐயா? காரைக்கால் அம்மையாரி அதாவது பேயாரை பிரிந்து வாழ்ந்தார் அவருடைய கணவர். கணவர் ஏன்னா இவருடைய தெய்வீக ஆற்றலை அவர் பார்த்து பயந்தார். பயந்து போயிட்டார். பயந்து போய் இவரோட இருக்க முடியாது அப்படின்னு ஓடி போயிட்டார். ஒரு பழம் கேட்டாரு, அவர் கணவர் கேட்டதுனால அதை கொடுக்காம இருக்க முடியாதுன்ட்டு இறைவனு கேட்டார். கையில பழம் வந்தது, கொடுத்தாரு. இது எப்படி உனக்கு வந்துச்சுன்னு கேட்டபோது உண்மையை சொன்னாங்க, கணவர்கிட்ட போய் சொல்லக்கூடாதுன்றதுனால. அப்போ விலகிட்டார். விலகிட்டார், பயத்துல மரியாதை விலகிட்டார். பழமா தெரிவிச்சு கொடுத்தார், கையில வாங்கினார், மறைஞ்சு போச்சு. அப்புறம் சென்று இன்னொரு பெண்ணை மனம் செய்து கொண்டு பிறந்த குழந்தைக்கு இந்த அம்மையாருடைய பெயர். இந்த அம்மையார் பேரை தான் வைக்கிறார். இவர் மறக்கல. அவர் இவரோட வாழ்ந்தால் அது தனக்கு நல்லதல்ல, தெய்வ குற்றமாயிடும், தெய்வ குற்றமாயிடும் நினைச்சார். சொல்லுங்க. அதனால அவர் இங்கே பாண்டி நாட்டில் இருந்தார்னு ஒரு வரலாறு. அவர் வந்து அவரை பார்ப்பதற்காக புனிதவதியார் அவங்க அதாவது பேயார் எல்லாரும் அங்கே போகிறாங்க. அவர் இருக்கிற இடம் தேடி அட்ரஸ் தெரிஞ்ச உடனே அவர் எல்லைக்கே வந்துட்டார். இவர் இவங்கெல்லாம் வராங்கன்னு தெரிஞ்ச உடனே எல்லைக்கே வந்துட்டார். வந்த உடனே சாஷ்டாங்கமாக விழுந்துட்டார். மனைவியார் காலில் விழுந்த உடனே, நான் என்னப்பா இப்படி பப்ளிக்காக வணங்குறேன், தப்பலா தப்பல்லவான்னாங்க. உங்களுக்கு தெரியாது இவர் இறைவன் அருள் பெற்றவர், இவரோட வாழ்வதற்கு எனக்கு தகுதி இல்லை என்பதனால தான் நான் பிரிஞ்சு வாழ்கிறேன். பாருங்க,
இந்த பெண் இந்த குழந்தைக்கு இவருடைய பேரை தான் நான் சூட்டியிருக்கிறேன், நீயும் வணங்கு எல்லாரும் வணங்குங்கிறார். அப்போ அம்மையார் சொல்லுகிறார், புனிதவதியார், ஈண்டு இவனுக்காக தாங்கி நின்ற இத்தசை பொதி யாக்கை, அது வனப்புமிக்க யாக்கை. அம்மா வந்து ரொம்ப அழகு, இவனுக்காக தாங்கி அந்த வனப்புமிக்க யாக்கையை நான் வைத்திருந்த பிரயோஜனம் இல்லை, யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. இனி உன்னுடைய தொண்டுக்கே இனி நான் செலவு பண்ண போகிறேன். ஆங்கு நின் தாள்கள் போற்றும் பேய் வடிவு அடியனுக்கு தரும் பாங்குற ஆமாம் நீ எனக்கு தரணும்னார். உடனே பேய் வடிவு வருகிறது. இந்த பேய் வடிவை அவர் எலும்பு வடிவுங்கிறார். அதாவது எற்புடம்பே ஆகிங்கிறார். எற்புடம்பு ஆகி எலும்பு உடம்பு, எலும்பு அப்படியே மேலே புடைத்து கொண்டு வருகின்ற தோல் பை. அப்ப தேவாரத்தில் முதல் பாடிய பாடல் அது. அது தேவாரம் என்று சொல்லுகிற போது கொங்கை திறங்கி என்றுதான் அம்மா எடுக்கிறாங்க. அதாவது தன்னையே வருணித்துக் கொள்ளுகிறார்கள். மார்பெல்லாம் வற்றி போய் கொங்கை திறங்கி நரம்பு எழுந்து குண்டுகள், அதாவது கண்ணெல்லாம் உள்ளே போய் ஆழமான கண், குண்டுகள், வெண்பல், பல்லு வெள்ளை வெளியர்னு வெண்பல், குழி வயிற்று, குழிஞ்ச வயிறு, குழி வயிற்று பங்கி சிவந்து, தலையெல்லாம் சிவந்து போய் இரு பற்கள் நீண்டு, முன்பல் ரெண்டும் நீண்டு வந்திருக்கு, பரடு உயர் நீள் கணைக்கால் ஓர் பெண்பே. அப்ப தோல் பை என்று தெரிகிறது. பரடுன்னா புறங்கால. ஆமா, பாதம், பாதத்துல பின்பக்கம் பரடு. பரடு உயர் நீள் கணைக்கால் ஓர் பெண்பை, நீண்ட கணைக்கால், எல்லாம் உடம்பு முழுக்க வத்தி போய் எலும்பு புடைத்திருக்கக்கூடிய ஒரு தோற்றம். ஆக ஆங்கு நின் தாள்கள் போற்றும் பேய் வடிவு. சிவபெருமான் பக்கத்துல எப்பொழுதும் பேய்கள் தான் கூடியிருக்குமா? இதில் பேய், பிசாசு, பூதம் எல்லாம் பல வகை. அந்த உலரு காட்டில்ங்கிறாங்களே, இந்த உலருங்கிற சொல்லுக்கு, உலர் என்பது மரமெல்லாம் அப்படியே வற்றி போய் பச்சையே இல்லாமல் வெறும் சுள்ளி தான் இருக்கு. சுடுகாட்டு பக்கத்தில் என்ன இருக்கு அது மாதிரி உலரு, உலரு காட்டில் தாழ் அங்கே ஆடுகிறாவே. அதாவது அவன் ஏன் அங்கே ஆடினா, அது என் வேற நல்ல இடம் இல்லையா, ஸ்டேஜ் எல்லாம் கிடைக்கலையா அப்படின்னா, அதெல்லாம் ஒரு உருவகமாக சில கதைகள் சொல்லியிருக்கிறேன். அவங்களுடைய நிலைமையும் அப்படித்தானே இருக்கு. காரைக்கால மயிரடையும் உலரு தானே. ஆமாம். அப்போ உலருன்னா இந்த சினக்குறிப்பு தோன்ற ஒலித்தல் அப்படின்னு கூட ஒரு பொருள் சொல்றாங்க. இங்கே பொருந்துமா? தங்கி அலறி உலரு காட்டில் தாழ் சடை எட்டு சொல்லலாம், பிரச்சனை இல்லை. தாழ் சடை எட்டு திசையும் திசை வீசி, அதாவது கடவுள் வந்து சுடுகாட்டில் ஆடுகிறான் என்று சொன்னால் எல்லாருக்கும் அவன் முடிவு ஏற்படுகிற இடம் சுடுகாடு. எல்லாரும் ஒரு காலத்தில் போவார்கள், அவன் மட்டும் இருந்து ஆடுவான். அவன் நித்தியன், என்னைக்கும் இருப்பவன் அவன் தான் என்று காட்டுவதற்காக சுடுகாட்டு செய்தி வருகிறதே ஒழிய, உண்மையில சுடுகாட்டில் ஆடுகிறான் அப்படின்லாம் அர்த்தம் இல்லை. இதுக்கு சிவபெருமான் பேர்ல பக்தி எப்படி வந்தது? பிறந்து மொழி பயின்று பின்னெல்லாம் காதல் சிறந்து நில் சேவடியே சேர்ந்தேன் நிறம் திகழும் மைஞான்ற கண்டத்து வானோர் பெருமானே எஞ்ஞான்று தீர்ப்பது இடர் பிறந்து மொழி பயின்ற பின்னெல்லாம் பிறந்து அம்மா அப்பா தாத்தா அப்படின்னு சொல்ல தொடங்குகிற காலத்தில் சிவான்னு சொல்ல தொடங்குகிறாராம். அவங்க தந்தையார் சொல்லி கொடுத்துருக்கிறார் இப்படி, பிறந்து மொழி பயின்ற பின் எல்லாம் காதல் சிறந்து, எல்லாம் தந்தையார் ஊட்டி வளர்த்த ஒரு பண்பாடு அதுதான். இப்போ ஒரு சந்தேகம், அந்த காலத்தில் சிவன் கோயில்கள் இருந்தனவா? நிறையா இருந்தது சார். இவங்களுக்கு முன்னாலேயே
சிலப்பதிகார காலத்திலேயே பிறவாயாக்கை பெரியோன் கோயிலும் பிறவாயாக்கை பெரியோன் பரமேஸ்வரன் தான். ஒரு அரசனை பாண்டிய அரசனை ஒரு புலவர் வாழ்த்துகிறார், உன்னுடைய குடை தாழ்ந்து போகட்டும்ங்கிறார். யாராவது சொல்லுவாங்களா உயர்த்தி பிடிக்கணும்னு சொல்லுவாங்க, குடை வெண்பற்ற குடை உயர்ந்து ஓங்கட்டும் இல்லை தாழட்டும்னார். ஏன் தெரியுமா, முக்கட்செல்வர் நகர்நலம் செயற்கே. சிவபெருமானுடைய ஆலயத்தை நீ வலம் வருகிறாய் அல்லவா, அப்போ நீ குடை பிடிச்சிட்டு போக முடியாது, அந்த குடை தாழ்ந்து இருக்க வேண்டும். அதனால் என்ன தெரிகிறது நமக்கு, சிவன் கோயில்கள் நிறைய இருந்ததுன்னு தெரிகிறது. ஐயா அங்கம் குளிர்ந்து அனல் ஆடும்னு முடியிற இந்த பாட்டை நம்ம கேட்போம். சுற்றி வர அனலாம் ஆனால் சிவனுடைய அங்கம் குளிர்ந்து ஆடுகிறானா, இந்த கொங்கை தரங்கி பாட்டு நம்ம அழகான ஒரு நாட்டை குறிஞ்சி ராகத்தில் நம்முடைய திருநிறை செல்வி கீர்த்தனா பாடுவதை இப்போ கேட்போமா? திருச்சிற்றம்பலம் கொங்கை திறங்கி நரம்பெழுந்து கொங்கை திறங்கி நரம்பெழுந்து கொண்டு கண்வன் பல் குழிவையிற்று கொங்கை திறங்கி Yeah.
பாட்டு கீர்த்தனா குரல்ல கேட்கும் பொழுது இது நட்டப்படையா இருந்தால் என்ன, நாட்டக்குறிஞ்சியா இருந்தால் என்ன, நாதனிடம் நம்மை கொண்டு சேர்ப்பதற்காக பாலம் அமைத்த காரைக்கால் அம்மையார் கொடுத்த பாட்டு. ஐயா, இந்த பரிபாடல்களுக்கும் சங்க இலக்கியங்களுக்கும் பிற்காலத்தில் வரும் தேவாரத்துக்கும் காரைக்கால் அம்மையார் தான் பாலம் அப்படின்னு சொன்னீங்க. இல்லை, அப்படி தான் எனக்கும் புரிஞ்சிருக்கு. இல்லை, ஆமாம், கொஞ்சம் அதை பற்றி கொஞ்சம் விளக்கணும். ஒரு சம்பிரதாயம் சங்க இலக்கிய காலத்திலேருந்து தேவார காலத்திற்கு அப்படி வந்தது என்று சொன்னால், ஒன்று செய்யுள் வகையினால் வரணும், யாப்பு யாப்பு வகை. இன்னொன்று கடைப்பிடிக்கின்ற பண்கள், பண்களுக்குள்ள இலக்கணம் இல்லையா, அவைகள் வரணும். அப்படியே வந்திருக்கிறது இங்கே. யாப் இலக்கணம், இசை இலக்கணம். யாப் இலக்கணம், இசை இலக்கணம். இப்போ முதல்ல இசை இலக்கணம் பார்ப்போம். பண்ணு, பண்ணு நட்டப்பாடை இல்லையா. நட்டப்பாடை என்பது பிற்காலத்தில் பதிப்பிக்கிறவர்கள் வைத்த பேர். அதுக்கு நைவளம் என்று தான் பழைய பெயர். நைவளம் என்பது நட்டப்பாடை. நைவளம் நிகண்டு, நைவளம் பழுனிய நயந்தரி பாலை சங்க இலக்கியத்தில் பார்க்குறோம். நைவள பண்ணிய நைவளம் பற்றிய குறிப்பு அங்கே இருக்கிறது. ஆக அந்த பண்முறையும் தொடர்கிறது, இந்தளம் தொடர்கிறது. அச்சா, அடுத்தாற்போல செய்யுள் வகையும் தொடர்கிறது. அது எப்படி அப்படின்னு கேட்டால், நம்ம ஏற்கனவே பார்த்தோம், கலித்தொகை பார்த்து வருகிற பொழுது தரவு துணை தரவு எல்லாம் பார்த்துட்டு தாழிசை பார்த்தோம். ஒரு பொருள் மேல் மூன்று அடுக்கி வருகிற செய்யுட்களை உடையது, அதாவது பாரா அவைகளை உடையது தாழிசைன்னு பார்த்தோம். அந்த தாழிசை தான் சரணம் ஆகியிருக்கிறது என்பதனையும் நம்ம விளக்கமாக பார்த்தோம். மூணு மூணாக பாடுறது சில பேருடைய கருத்து. கற்பனை உள்ளதான் அதிகமாக பாடுவான். பின்னால் தேவார காலத்தில் பத்து பத்தாக பாடுகிற ஒரு பழக்கத்தை முதன் முதல்ல பதிற்றுப்பத்தில் பார்க்குறோம். அடுத்தாற்போல் காரைக்கால் அம்மையாரில் பார்க்குறோம். ஓ, இந்த பதிகம் என்பது காரைக்கால் அம்மையாருக்கு முன்னாடி இருந்திருக்கா? இருந்திருக்கு. அது விவரிவாக பின்னால் பார்த்து சார். பதிகம் என்பதை பதிற்றுப்பத்தில் பார்த்தோம். அடுத்தாற்போல் காரைக்கால் அம்மையார் தொடங்கி வைக்கிறார்கள். அதனால் பதிக பெருவழி அப்படின்னு நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம். பதிக பெருவழி, பதிக பெருவழி, அது திறந்து விட்டவர் காரைக்கால் அம்மையார். அதுதான் ஞானசம்பந்தர் முதலானவர்கள் உள்ளே புகுந்து பலவாக பெருக்குவதற்கு ஒரு வகையாக இருந்தது. அந்த வகையில் காரைக்கால் அம்மையார் ஒரு கேப்பு விழுந்து விடாமல், ஒரு பெரிய இடைவெளி ஏற்பட்டு விடாமல் பாலம் போட்டமையினால் அவரை நாம் இசைத்தமிழ் பாலம், இசைத்தமிழ் வரலாற்றில் இது ஒரு பாலம் என்று நாம் சொல்கிறோம். யாப்புக்கு சொன்னீங்க, இசைக்கு இந்த பண்முறை, பண்முறை பண்முறை இருந்திருக்கிறது, அதனால நம்ம அப்படி சொல்லுகிறோம். பண்ணும் தொடர்கிறது, செய்யுட்களும் தொடர்கிறது. அதனால என்ன அங்கே மூணு மூணாக சொன்னாங்க, இங்கே பத்து பத்தாக சொல்லுகிற ஒரு மரபு உருவாகிவிட்டது. இப்போ நம்ம கீர்த்தனைகள்லேயே இந்த காலத்தில் மூணு பாடுகிறது ஒரு வழக்கம். மேலேயும் பாடுவார்கள், ஒரே ஒரு சரணத்தோடு நிறுத்தி விடுவார்கள், அப்படியும் இருக்கிறது. இப்போ யாப்பு, இசை, அப்புறம் தெய்வத்தை பற்றிய சிந்தனை, இந்த மூன்றுக்கும் ஒரு புதிய மரபை வழிவகுத்தார்னு சொல்லலாமா? புதிய மரபு என்று சொல்வதை விட பழைய மரபினுடைய தொடர்ச்சியை பாதுகாத்தார். அருமையான கருத்து. பழைய மரபினுடைய தொடர்ச்சியை பாதுகாத்தார், பாதுகாத்தார் அப்படின்னு சொல்லலாம். நீங்களே சுட்டி காட்டின மாதிரி சிலப்பதிகாரத்திலையும் நம்ம தெய்வத்தை பற்றிய பாடல்களை பார்க்கிறோம். இசை இருக்கு, பரிபாடல நம்ம பார்த்தோம். அதனால அதுதான் தொடர்கிறது, எங்கேயும் மாறி போய்விடவில்லை. தொடர்ச்சி தடைபடாத வண்ணம், தடைபடாத வண்ணம் பாதுகாத்திருக்கிறார். அதனாலே பாலம், ஒரு கேப் விழுந்து விடாம பாதுகாப்பது தானே பாலம். அதானே பாலம். அதனால பாலம் என்று சொல்கிறார். ரொம்ப அருமையா சொன்னீங்க. ரொம்ப உங்க கேள்விக்கு தான் நன்றி சொல்லணும். நீங்க ஏற்கனவே கேட்டிருந்த அருமையான கேள்விக்கு வந்து ரொம்ப பொருத்தமான விரிவான விடை சொன்னார் ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. இந்த அளவில் இந்த அமர்வை நிறைவு செய்வோம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். வணக்கம். Yeah.
அன்போடு பேசின பாடுகளே.